மாரிமுத்து, மாரிமுத்து, உனக்கு ரொம்ப பெரிய மனசுப்பா. அன்னைக்கு ஏதோ ஒரு காரணத்தினால நீ பாட வர மறுத்தாலும் கடைசியில மனசு மாறி பருவத்தூருக்கு வந்து பாடி எங்க மனசெல்லாம் குளிர வச்சுட்டப்பா. இருங்கயா, உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நான் எப்பயா கோயிலுக்கு வந்து பாடினேன்? என்னங்க இப்படி சொல்றீங்க? திருவிழாவுக்கு வந்திருந்தீங்க, பாண்டீங்க, நந்தி செல்வம் மேடைக்கு வந்தோம், அதுக்குள்ள நீங்க புறப்பட்டீங்க. ஏன் வீணா வந்து இப்படி மனசை குழப்புறீங்க? நான் கச்சேரிக்கு வரமாட்டேன்னு சொன்ன மனசுல வச்சுக்கிட்டு இப்படி பாராட்டுற மாதிரி வந்து பரியாசம் இல்ல மாரிமுத்து. யோ, நான் மரியாதையா சொல்றேன், வெளியே போங்கயா. மாரிமுத்து, வெளியே போங்க. அப்பா, என்னப்பா கூப்பிட்டியா? அம்மா, வாங்கம்மா வாங்க. நல்ல நேரத்துல வந்தீங்க. நான் உங்களுக்கு முன்னால பாட்டு பாடினேன். அவங்க எல்லாம் வந்து நான் கோவில்ல பாடினேன்னு சொல்றாங்கம்மா. அவங்க சொல்றது உண்மைதான்ப்பா. அம்மா, என் முன்னால பாடினாலே என் பக்தர்கள் அத்தனை பேருக்கு முன்னால பாடினதா தானே அர்த்தம்? இந்த அன்னையோட காதுக்குள்ளதே கேட்ட அந்த பாட்டு இந்த அகிலாண்டமே கேட்டதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லையே. அம்மா, நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க யாருமா, யாருமா நீங்க? நானா? அம்மா, இந்த ஏழையோட வீடு தேடி வந்திருக்கு நீயா? நீயா தாயே? ஆயிரம் ஆயிரம் பக்தர்கள் என்ன தேடி வரும்போது ஒரு பக்தனை தேடி நாம வரக்கூடாதா? தாயே, உன்னோட பெருமை தெரியாம என் மனநிலையில உன்னை பத்தி நான் தப்பா பேசிட்டேன். தயவு செஞ்சு அதை மன்னிச்சிருமா. சுயநலத்தை பெருசா மதிக்கிறவன் எனக்கு பக்தனா இருக்க முடியாது. நீ ஊர் சந்தோஷத்துக்காகவும் உலக சமாதானத்துக்காகவும் பாடுபடு. உன்னுடைய சந்தோஷத்தையும் உன் குடும்ப சமாதானத்தையும் இந்த தாய் பாத்துக்குவா. என்னங்க சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுங்க. இருக்கட்டும், நான் அப்புறம் சாப்பிடுறேன். நேரத்தோட சாப்பிடலா? உடம்பு என்னதுக்காகிறது? வாங்க வாங்க. ஐயோ, என்னங்க இது? தீப்பட்டு கையெல்லாம் ரணமாயிடுச்சு, என்னங்க நடந்தது? கற்பகம், புனிதமான மாங்கல்யத்த உன் கழுத்துல கட்டின இந்த கையாலேயே உன் புடவையை உருகி பத்தவங்க முன்னால மானபங்கப்படுத்தினே. பாவி, குறைஞ்சபட்சம் இந்த தண்டனையாவது எனக்கு நானே கொடுத்துக்கலாம். என் மனசு சாந்தி அடையாது. நீங்க தவற உணர்ந்து திருந்தின விஷயத்த எங்க அண்ணன் கேள்விப்பட்டார்னா எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா? இதனால மட்டும் உங்க அண்ணனுக்கு சந்தோஷம் ஏற்படும் நினைக்கிறியா? இல்ல கற்பகம், இல்ல. அந்தஸ்துக்கு மீறின ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி இன்னைக்கு அவளால உதாசீனப்படுத்தப்பட்டு அவமானப்பட்டு நிக்கிறாரே உங்க அண்ணன். அவருடைய வாழ்க்கையில மறுபடியும் சந்தோஷம் ஏற்படணும்னா அதுக்கு ஒரே வழி, புருஷனை புரிஞ்சு தங்கள அவளை போய் ஆடம்பரமா இருக்காங்களே உங்க அண்ணி, அவங்க மறுபடியும் மனம் திருந்தி உங்க அண்ணனோட சேர்ந்து வாழ. அது வரைக்கும் நீ நினைக்கிறது நடக்க. என் முகத்தை நேருக்கு நேர் பார்த்து பேசக்கூட உங்களுக்கு அருகதை இல்லாம போயிடுச்சுல்ல கற்பகம். பணக்காரங்களுக்கே உண்டான ரோஷம் இருந்தா மட்டும் போதுமா? ஒரு பொண்ணுக்கு பண்பாடு வேணும். காரணம் இல்லாம கட்டின புருஷன்கிட்டயும் சொல்லாம நீங்க வீட்டை விட்டு வந்தது எந்த விதத்திலையும் நியாயம் இல்ல. அது எங்க குடும்ப விஷயம். என் புருஷ என்ன அடிச்சு கொடுமைப்படுத்தலப்ப ஆயிரமே நடந்தாலும் புருஷனை விட்டு பிரியக்கூடாதுன்னு உபதேசம் பண்ணீங்களே, அப்ப நானே இதே மாதிரி என் குடும்ப விஷயத்துல தலையிடாதீங்கன்னு சொல்லியிருந்தேனா உங்க கௌரவம் என்ன ஆயிருக்கும்? உபதேசம் பண்றவங்களுக்கு அதன்படி நடக்கிற யோகியதையும் வேணும். அண்ணி, நடந்தது நடந்து போச்சு. தயவு செஞ்சு உங்க மனசை மாத்திக்கிட்டு என்னோட புறப்படுங்க. பாவம் அண்ணே, எல்லாரையும் பிரிஞ்சு தனிமரமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற கொடுமையை என் கண் கொண்டு பார்க்க முடியல. வாங்க அண்ணி. நீ நம்புற உங்களை காப்பாத்துறவங்கிறது உண்மையான நடக்க போற உலக சமாதான வேள்வி முடியறதுக்குள்ள என் குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை உருவாக்கி பிரச்சனைக்கு காரணமா இருக்கிற எங்க அண்ணனை திருத்தி அவர் மூலமாவே என்னை என் கணவரோட சேர்த்து வாழ வைக்கணும். என்ன நீ யோசிக்கீங்க? புறப்படுங்க. வேணா என்ன வற்புறுத்தாத, அந்த
வீட்டுக்கு வரக்கூடிய மனநிலையில இப்ப நான் இல்ல. அண்ணி, நான் எதையுமே பேச விரும்பல. தயவு செஞ்சு போயிடு. என்ன மாரிமுத்து பைய தங்கச்சி இங்க வந்துட்டு போறா? மன்னர்கள் காலத்துல சமாதானத்துக்காக புறா அனுப்புறது வழக்கம். அது போல இந்த மாரிமுத்து பைய ஏன் தங்கச்சி மனசு மாத்த இந்த அழகு புறாவை அனுப்பிச்சு வச்சிருக்காண்டா? டாக்டர்டா, அப்படி இப்படி பேசி உன் தங்கச்சிய மறுபடியும் அவங்க வீட்டு கூட்டி போய் போறாங்க. தங்கச்சி என்னமா பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன்? இவ என்னடா இவ கும்புடுற இந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வந்தாலே ஒன்னு நடக்காது. காயத்ரி, ஏமா சோகமா இருக்க? இது அசோக வனம் இல்லம்மா, உங்க அண்ணன் வீடு. உங்க அண்ணன் இருக்கானே அண்ணன் பட்சி மாதிரி சோகத்தை பூரா தாய் எடுத்துக்கிட்டு சந்தோஷத்தை பூரா உட கொடுத்துருவேன். அது என் கடமைம்மா. காயத்ரி உக்காரு, சோகத்துல என்ன மரியாதை? காயத்ரி, உனக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டதுக்கு அப்புறமா நாம இனிமே இந்த ஊர்ல இருக்கணுமா? இந்த சுத்தபத்தெல்லாம் வித்துட்டு வெளியூர்ல போய் செட்டில் ஆயிடலாமா? நல்ல ஐடியாவா தோணல? தோணலையா? தோணுது போல இருக்கு. பத்திரத்தெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டேன். உன் முழு பேர சின்ன கையெழுத்து போடு, மற்றதெல்லாம் நான் பாத்துக்குவேன். இதுதான் பேனா. இப்படி நல்ல சாமியை கும்பிட்டு கையெழுத்து போடுமா? நிறைய விலைக்கு விக்கணும்னு நினைச்சு கையெழுத்து போடு. காயத்ரி அப்பாடா, எல்லா பக்கமும் போடு. என்னுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறிடுச்சு. காயத்ரியுடைய குழப்பமான மனநிலையை பயன்படுத்தி சொத்த பூரா என் பேர்ல எழுதிக்கிட்டேன். உன் ஆசை நிறைவேறி போச்சு மச்சான். உன் தங்கச்சி எனக்கு மறுகல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னியே, அந்த வாக்குறுதி எப்ப நிறைவேற்றி வைக்க போற? என்ன தேர்தல் வாக்குறுதியா நிறைவேற்றாம போறதுக்கு? ஒண்ணும் கவலைப்படாத, எல்லாம் செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். நீ என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்ட, அவளுடைய மாஜி கணவன் மாரிமுத்து தடையா இருந்தா அதை சமாளிக்கவும் ஏற்பாடு பண்ணிருக்க. எப்படி? எல்லாம் சினிமாதான். மாரிமுத்து தங்கத்தை கடத்திக்கிட்டு வந்து நம்ம கஸ்டடியில வச்சுக்கிறோம். அவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருவோன்னு அவன் பயப்படுவான். அவன் பயப்படுற நேரம் பார்த்து நீ தாலி கட்டிடு. உனக்கு உடம்புதான் உள்ளூர் டைப், மூளை வெள்ளக்காரன் டைப். 200 வருஷமா அடிமையா இருந்திருக்குமே, இது கூட வேலை செய்யலன்னா எப்படி? நான் கண் கலங்குற போதெல்லாம் மனம் கலங்கி போய் அதுக்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயங்காத எங்க அண்ணா. இன்னைக்கு ஒரு பட்ட மரமா நில குலைஞ்சு போய் நிக்கிற காட்சிய என்னால பார்க்க முடியலம்மா. அம்மா, எங்க அண்ணனும் அண்ணியும் மறுபடியும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழணும். அதுக்காக உன்னுடைய உலக சமாதான வேள்வியில கலந்துகிட்டு துண்டு செய்யறதா முடிவு பண்ணிட்டேன். என் வேண்டுதல நீதான் தாயை நிறைவேற்றணும். நடக்குதம்மா இந்த வேண்டியினால்?
Thank you.